இந்த மாதிரி கிடையாது ஆரம்ப காலத்துல அறியாமையில் இருந்த மனிதன் தான் உண்டாக்காத தன்னால் கட்டுப்படுத்த முடியாத காரணங்களை புரிந்து கொள்ள முடியாத இடி மின்னல் மழை வானத்தில் காணப்படுகின்ற எட்டாத கோள்கள் இவற்றையெல்லாம் பார்த்து தனக்கு மிகவும் அப்பாற்பட்டு உயரத்தில் அறிய உண்டாந்திருப்பதனாலே அவற்றுக்கு தன்னை காட்டு உயர்ந்த ஒரு பொருளுக்கு கடவுள் என்கிற ஒரு வடிவத்தை அமைத்து அவற்றை தேவதையாக செய்திருக்கிறான் என்று மித்யாவாதம் இது. இதற்கு முன் சொன்னது ரூபகவாதம், இப்போது சொல்வது மித்யாவாதம். தேவதைகள் என்பதே கிடையாது. மனிதன் தன்னுடைய அச்சத்தினாலே தனக்கு அப்பாற்பட்டவற்றை எல்லாம் கண்டு அஞ்சு இதெல்லாம் கடவுள் என்று வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி பல வடிவங்களை பார்த்தால் எல்லாவற்றையும் ஒரு ஒரு பேர்ல வைத்துக் கொண்டிருக்கிறான், அப்படி எதுவுமே கிடையாது. முதல் இதுல அந்த வடிவங்களை அமைத்தது மக்களை நெறிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக அப்படி ஒரு பொருளே கிடையாது, இது மனிதனுடைய அறியாமை அச்சத்திலே வந்தது. பெர்ட்ரண்ட் ரசல் சொன்னது போல, the need of a god comes from fear of the person over miseries and need for a big brother என்று சொன்னார். யாரோ அவனுக்கு ஒரு ஆறுதலுக்கு ஒரு மனிதன் தேவை, அவனுக்கு அச்சத்தை உண்டாக்குகின்ற பொருளையும் ஆறுதலுக்கு இவன் தேவைப்படுகின்ற ஒரு உள்ள உந்துதலையும் ஒருங்கிணைத்து கடவுள் என்கிற வடிவத்தை சமைத்தான் என்று அவர் கருதினார். அது போன்ற இரண்டாவதான கருத்து. மூன்றாவதாக வருவது ஐக்கியவாதம். ஒரே தெய்வமே வேதத்தில் இருக்கிறது, அதே ஒரே தெய்வமே. இப்படி பலவிதமான தேவதைகளுடைய பெயரில பலவிதமாக சொல்லியிருக்கிறார்கள். எல்லாமே ஒரே பொருளைத்தான் சொல்வது, ஒரே பொருள் தான் இப்படி பலவிதமாக இருக்கிறது என்கிற ஐக்கியவாதம். பிறகு சமரசவாதம் என்று நிறைய தேவதைகள் இருக்கின்றன, அதில் யாரை வழிபட்டாலும் நமக்கு ஒன்றான பலன் தான் கிடைக்கும். கருத் மதோவா கக்குத் மதோவா என்று சொன்னார் அப்பைய தீட்சிதர். அதுபோல நீங்க புள்ளூரும் பொன்மலையை வழிபட்டாலும் சரி, விடையேறும் மனிதரை ஒப்பிட்டாலும் சரி, யாரை வழிபட்டாலும் ஒருமித்த பலன் தான் கிடைக்கும் என்று சொல்வது சமரசவாதம். எதையோ ஒன்றை வழிபட்டு விட்டு போங்களேன் என்று. சாமியவாதம் என்பது எல்லா தேவதைகளையும் ஒரே மாதிரியாக கருதி, வேறு வேறு மனிதர்களாக இருந்தாலும் வேறு வேறு வியக்திகளாக இருந்தாலும் அவர்கள் ஒரே பலத்தை பலனை தருபவர்கள் என்று கருதுவது. சமரசவாதம் என்பது எதையும் பொருட்படுத்தாமல் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்வது. சாமியவாதம் என்பது எல்லோரும் ஒரே பலமுடையவர்கள், எல்லோரும் சமானமானவர்கள், அவர்களுக்குள்ளே ஏற்றதாழ்வு கிடையாது என்று சொல்வது. உத்தீர்ணவாதம் என்பது வேதத்தில் எதை எதை பார்க்கிறோமோ அதெல்லாம் பரம்பொருள் கிடையாது, அப்படி பார்க்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் நாம ரூபங்களை உடையவர்களாகினாலே அவர்களுக்கு உற்பத்தி விநாசங்கள் உண்டு. இது போல பலர் வருவார் போவார், ஆனால் உண்மையிலேயே வழிபட தகுந்த, வணங்க தகுந்த, போற்ற தகுந்த, நம்மை கரையேற்றக்கூடிய பரம்பொருள் வேறு ஒன்று இருக்கிறது. அது இதுல இல்லை, அது நிர்விசேஷமாக இருப்பது, அதுக்கு பேர் வடிவமெல்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பரம்பொருள் இருக்கிறது, அதை வேதத்தால் தெரிந்து கொள்ள முடியாது என்று உள்ள கருத்து இருக்கு. இதுபோல் ரூபகவாத, மித்யாவாத, சாமியவாத, சமானவாத, சமரசவாத, ஐக்கியவாத, உத்தீர்ணவாதங்கள் தேவதைகள் விஷயத்தில் உண்டு. இதிலே காசகிருஷ்ண மகரிஷி இந்த தெய்வ மீமாம்சையை பண்ணி இறுதியில இரண்டு சூத்திரங்களை இட்டார். அந்தௌ ஹரேஹே தத் தர்சனாத் என்பது கடைசிக்கு முந்தின சூத்திரம். சவிஷ்ணு ஆகி தம் பிரம்மேத்யா சக்ஷதே, தம் பிரம்மேத்யா சக்ஷதே என்பது இறுதி சூத்திரம். அந்தௌ ஹரேஹே தத் தர்சனாத், பலவிதமான தேவதைகளுக்கு வேத பாகங்களிலே உற்பத்தி விநாசங்களும் ரஜோதமோ குணங்களுடைய பந்தமும் இருப்பதனாலேயும், எம்பெருமான் ஒருவனே சுத்த சத்வநித்தியாய் இருப்பதனாலேயும் அவனுக்கு உற்பத்தி விநாசங்கள் எல்லாம் இல்லாதபடிக்கு ஸ்வசங்கல்ப கிரகீதமான சரீரமும் ஸ்வசங்கல்ப கிரகீதமா இருக்கக்கூடிய அவதாராதிகளும் இருக்கின்றனவே தவிர சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா, கூடாதங்களை தேய்க்க தேய்க்க அவை நொறுங்கி விடுவதை பார்க்கிறோம், வைரத்தை பட்டை தீட்ட தீட்ட அவை மிளிர்வதை பார்க்கிறோம். அதுபோல சவுஸ்ரேயான் பவதி ஜாயமான என்கிற வேத பதமானது அவன் பிறப்பதனால்தான் பெருமை அடைகிறான். மற்றவருக்கு பிறப்பதெல்லாம் கர்மவசத்தினாலே இழிவுக்கு இருப்பிடமா இருக்கும் பொழுது சத்வநிதியாய் இச்சாகிரகீத பகுவித சரீர சம்பன்னனாய் இருக்கின்ற எம்பெருமான் பிறக்க பிறக்கவே பெருமை அடைகிறான். மத்ஸ்யாவதாரத்தில் அவனுக்கு பெருமை அதிகம், கூர்மத்தில் இன்னும் பெருமை அதிகமாயிற்று, வராகத்தில், நரசிம்மத்தில், ராமாவதாரத்தில், கிருஷ்ண அவதாரத்தில், ஒவ்வொரு அவதாரத்திலையும் முந்தின அவதாரங்களை காட்டிலும் அவனுடைய பெருமை அதிகமாகி கொண்டே வந்ததே தவிர அதனால் அவனுக்கு குறைவு ஏற்படவில்லை. இதுபோல பிறப்பிலியாய் வேதங்களில் பரமபுருஷனுக்கு இருக்கக்கூடிய
பிரணவ பிரதிபாத்தியனாய் இருக்கக்கூடிய தன்மை, சூரிய மண்டல மத்தியவர்த்தியாய் இருக்கக்கூடிய தன்மை, வேதாரம்பம் வேதாந்தமாய் இருக்கக்கூடிய தன்மை, வேதாந்த சிரசுகளிலே பிரதிபாதிக்கப்படக்கூடிய தன்மை, பிரணவ வாச்சியனாய் இருக்கின்ற தன்மை, அகார வாச்சியனாய் இருக்கின்ற தன்மை, சர்வ ஜீவாந்தரியாமியாய் இருக்கின்ற தன்மை, அக்ஷி புருஷனாய் இருக்கின்ற தன்மை, தஹராகாச வியவஸ்தித்தனாய் இருக்கின்ற தன்மை, எது போன்று உள்ள நூற்றுக்கணக்கான இலக்கணங்களை ஆய்ந்து அந்த ஹரேஹே, இந்த இலக்கணங்கள் எல்லாம் ஹரியனிடத்திலே பொருந்தி இருக்கின்றன என்று நிருசிம்மருடைய வைபவமாக சொன்னார். தத் தர்சனாத், வேதங்களை ஆய்வதனாலேயும், தர்சனம் என்றால் மூன்று பொருள், தத் தர்சனாத், தத் வேத சோதன தர்சனாத், வேதங்களை எல்லாம் சோதித்து பார்த்து தெரிந்து கொள்வதனாலே, வேதாந்த வேதியினாம் தர்சனாத், வேதாந்தத்தை தெரிந்து கொண்டிருக்கின்ற மகான்களுடைய சாட்சாத்காரத்தினாலேயும், தத்ர வேத விதாஞ்ச தர்சனாத், சிஷ்டர்களாயிருக்கின்ற பராசர வியாச சுக புலஸ்தியாதிகளும், அதே போல பகவத் பிரசாத ரிஷிகளாயிருக்கின்ற பகவத் பிரசாத ஞான சம்பன ரிஷிகளான பரகால பராங்குஷாதிகளும், அவருடைய பதாங்கிரி ரேணுவாயிருக்கின்ற எத்திவர வரவர முடிந்த தேசிக பிரபுத்திகளும் அவருடைய தரிசனத்திலே இதை சாட்சாத்காரம் பண்ணி உறுதிப்படுத்தி இருப்பதனாலே வேதங்களிலே நிலைநாட்டப்பட்டு வேத வித்துக்களாயிருக்கின்ற ரிஷிகளினாலே உறுதி செய்யப்பட்டு அதன் வழியில் வந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களாலே அறுதியிடப்பட்டுள்ள தரிசனத்தினாலே அந்த ஹரேஹே, இது ஹரியிடத்திலே முடிகிறது. சா விஷ்ணு ஆககி, அவரே விஷ்ணு என்று அழைக்கப்படுகிறார். தம் பிரம்ம இத்தியாசக்ஷதே, தம் பிரம்மேத்தியாசக்ஷதே, அவர்தான் பிரம்மம், அவர்தான் பிரம்மம் என்று சொல்லி அடுத்த சூத்திரத்திலே அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா, அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது என்று பிரம்ம மீமாம்சை. அதுபோல ஒரு அவதார விசேஷமாய் இருக்கின்ற ஒரு விபவ மூர்த்தியை சொல்லி அதுல பரத்துவ நிர்ணயம் பண்ண முடியுமா? ஏதேனும் ஒரு கால தேச கிரியா விசேஷங்களிலே கட்டுப்பட்டவை அவதாரங்கள். திரேதாயுகத்திலே ராமன், இது கால பரிச்சேதம். அவர் அயோத்தியில பிறந்தார், தசரதனுக்கு பிறந்தார், இது மாதிரியான விஷயங்கள் வியக்தி சம்பந்த பரிச்சேதம், தேச பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம். இப்படி வியக்தி சம்பந்த வஸ்து தேச காலங்களிலே அவர் யாரும் அடக்கல, அவரே அடங்கி வந்திருக்கிறார். சம்பவாமி ஆத்மமாயா ஸ்வ விசித்திர சங்கல்பேயா, அவர் தன்னுடைய விருப்பத்தினாலே வந்தாலும் கூட கட்டுப்பட்டு இருக்கின்ற ஒரு காலத்திலே ஒரு தேசத்திலே இருக்கின்ற ஒரு அவதார மூர்த்தியை போய் பரமபத வாசுதேவனை போல பரத்துவ மூர்த்தியா சொல்ல முடியுமா? ராமனே பரம்பொருள், கிருஷ்ணனே பரம்பொருள் என்று இருக்கின்ற வேத பாகங்களிலே ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை செய்த பரம புருஷனை குறிப்பதாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோல நரசிம்மனை எப்படி சொல்வது என்று கேட்டால், இந்த அவதாரங்கள் நித்தியமானவை. ஒரு காலகட்டங்களிலே ஒரு தேச வியக்தி விசேஷங்களிலே இவை வெளிப்பட்டாலும், பலவேறு யுகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே இப்பொழுது இன்றைக்கு நமக்கு இரவு இருப்பதனாலே பூமியினுடைய மறுபிரதேசத்திலே பகல் இருப்பதை பார்க்கிறோம். நம் வீட்டில் குழந்தை பிறந்திருப்பது போல பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை படிப்பதை பார்க்கிறோம், அடுத்த வீட்டில் ஒரு குழந்தை திருமணம் முடிப்பதை பார்க்கிறோம், அடுத்த வீட்டில் மற்றொருவருக்கு இன்னொரு குழந்தை பிறப்பதை பார்க்கிறோம், மற்றொரு வீட்டில் மரணத்தை பார்க்கிறோம். ஒரே வீதியில் பல நிகழ்வுகளை பார்ப்பது போல இந்த வானவீதியிலேயும் எண்ணிரடங்காத பிரம்மாண்டங்களில் ஏதேனும் ஒரு இடத்துல கிருதயுகமும் ஏதேனும் ஒரு இடத்துல கலியுகமும் திரேதாயுகமும் இருந்து கொண்டிருக்கும் யுகபத். அதுபோல எப்பொழுதும் கிருதயுகம் எண்ணிரடங்காத இந்த கோடி அண்டங்களில ஏதேனும் ஒரு 10,000 அண்டங்களில கிருதயுகம் நடந்து கொண்டிருக்கும், நரசிம்ம அவதாரம் நடந்து கொண்டிருக்கும். இதே வேளையில் பெர்முடேஷன் பாசிபிலிட்டி அசம்ஷன் என்பார்கள், இதே வேளையில் அறிவின் கண் கொண்டு பார்க்கும் பொழுது, தத்துவ யுக்திகளின் கண் கொண்டு பார்க்கும் பொழுது, இதே வேளையில் ஒரு இடத்தில் பிரகலாதன் பிறந்திருக்கிறான், மற்றொரு அண்டத்திலே பிரகலாதனுடைய தாயார் தவத்துக்கு சென்றிருக்கிறார், மற்றொரு இடத்துல நாரதோபதேசம் நடந்து கொண்டிருக்கிறது, மற்ற இடத்துல ஹிரண்யாட்ச சம்ஹாரம் நடந்து கொண்டிருக்கிறது, மற்ற இடத்துல ஹிரண்யகசிபு தவம் செய்து கொண்டிருக்கிறான், மற்றொரு இடத்துல பிரகலாதன் சுக்கராச்சார இடத்தில் ஓதி கொண்டிருக்கிறான், இன்னொரு இடத்துல பிரகலாதன் விஷம் கொடுக்கப்படுகிறான், இன்னொரு இடத்துல பிரகலாதன் மலையிலிருந்து உருட்டி விடப்படுகிறான், இன்னொரு இடத்துல பிரகலாதனை பெருமாள் தூக்கி நிறுத்தி காப்பாற்றுகிறார், மற்றொரு இடத்துல எங்கே இருக்கிறான் ஹரி என்று கேட்கிறான், மற்றொரு இடத்துல பிளக்கிறார், மற்றொரு இடத்துல பட்டாபிஷம் செய்விக்கிறார் என்று ஒரே நேரத்திலேயே உலகத்தில் எல்லா நிகழ்வுகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் சான்றோர் ஆன்றோர் துணிவு. ஆகினாலே பகவானுடைய பரத்வ வியூக விபவம்